तिरवेंगडमुडयाल पारुन्नचोन्न ताने अमयादो तारणिजिल वाळ्वार्के वानेरप्पोमळवुं वाळ्वु मुदलिल आचार्य वंदनम विश्वस्यात्मा विश्रुत एको विष्णुर्यः विज्ञानाढ्यं विशदतयातं विवरिष्यन् विद्यावृद्धं वीररघुद्वहं आचार्यं विप्रं वंदे श्रीमधुरांतक कौंडिन्यं இதனுடைய அர்த்தம் ஓர் உயிர் உலகுக்கு எண்ணப்படுகிற ஞானமயமான பகவானை பற்றி இன்றைக்கு தெளிவாக பேச விரும்புகிற அடியேன் கல்வியால் முதுமை பெற்ற ஸ்ரீமதுராந்தகம் கவுண்டின்ய வீரராகவாச்சாரியர் சுவாமியை வணங்குகிறேன் என்று இதிலே ஒன்பது தடவை வி என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிற பதம் வந்திருக்கிறது விஸ்வஸ்ய விஸ்ருத விஷ்ணுஹு விஜ்ஞானம் விஷதம் விவரம் வித்யா வீரரகு விப்ரம் என்று இந்த அனுப்ராசம் என்கிற சொல்லணியும் அந்த சுவாமியை உகப்பிக்கும் ஹயக்ரீவ வந்தனம் दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम् இதை தமிழிலே திருப்பரிமுகனின் அருள் அலை பின்னால் வருகிற பார்வை தருக நல் பேச்சை இதிலே தயா தரங்கம் என்பதற்கு அருள் அலை என்று தமிழ் அனுச்சராக என்பதற்கு பின்னால் வருகிற என்ற அர்த்தம் கடாட்ச என்பது பார்வை திசந்து என்றால் தருக சரஸ்வதியும் என்றால் பேச்சை என்ற அர்த்தம் இப்படி பதத்துக்கு பதம் அனுவாதம் சரியாக இருப்பதையும் திரு அருள் வரு தருக என்று எதுகை வழுவாமல் செய்யுள் அமைந்ததையும் பார்த்தால் ஹயக்ரீவர் தந்த நல்ல பேச்சு என்பதற்கு இதுவும் ஒரு நிதர்சனமாகிறது இன்றைய தலைப்பு ஓருயிர் உலகுக்கு என்னும் நீ என்பது முதலிலே பதவுரையை பார்த்து கொண்டு விடுவோம் ஓர் ஒன்றேயான உயிர் ஆத்மா உலகுக்கு பிரபஞ்சத்துக்கு என்னும் நீ எனப்படுகிற நீ என்ற அர்த்தம் பெருமாள் உலகத்தின் ஒரே ஆத்மா என்று அர்த்தமாகிறது இதனுடைய உள்கருத்துகளை இன்றைக்கு அலசப்போகிறோம் முதல் பாகம் ஓர் உயிர் உலகுக்கு என்பது திருவாய்மொழியின் கருத்து என்பதை விளக்கப் போகிறோம் பொதுவாக தேசிகருடைய பத பிரயோகம் ஆழ்வார்களுடையதை அனுசரித்து இருக்கும் இங்கே ஓர் உயிர் உலகுக்கு என்று மும்மணி கோவையிலே சொல்லுகிறாரே அதுவும் அப்படியேதான் திருவாய்மொழியிலே ஒரு பாசுரம் இருக்கிறது அதை அனுசரித்து இது இருக்கிறது திருவாய்மொழி பாசுரம் ஓர் உயிரேயோ உலகங்கட்கெல்லாம் உன்னை நான் எங்கு வந்துருகோ என்று முடிகிறது தேவிமாராவார் என்ற திருவாய்மொழியிலே அங்கேயும் பெருமாளை உலகங்களுக்கு ஓர் உயிர் என்கிறார் அதை பின்பற்றி மும்மணி கோவையிலும் பெருமாளை ஓர் உயிர் உலகுக்கு என்கிறார் திருவாய்மொழியிலே அந்த வரிக்கு பூர்வர்கள் அருளி செய்கிற அர்த்தத்தை அறிந்தால் அதே அர்த்தத்தை இங்கேயும் சொல்லலாம் அங்கே பகவத் விஷயத்திலே என்ன அர்த்தம் சொல்லி இருக்கிறார்கள் முதலிலே பிள்ளானுடைய திருவாராயிரப்படி என்கிற கிரந்தத்திலே சொன்ன திருவாய்மொழி அர்த்தம் சர்வலோகங்களுக்கும் ஆத்மாவாயிருந்த உன்னை
நான் என்னுடைய யத்தனத்தாலே எங்கனே பிராபிக்கும்படி என்கிறார். அதே இடத்திலேயே சப்தார்த்தம் என்பது உலகங்கட்கெல்லாம் சர்வலோகங்களுக்கும் ஓர் உயிரே அத்விதீய ஆத்மாவே ஓ இதி கேதே சரீர ரக்ஷணம் ஆத்மாவுதன்றோ. இப்படி பகவத் விஷய சூக்திகளை சேவித்து கேட்டோம். ஓர் என்பதற்கு நாம் முதலில் சொன்ன ஒன்றேயான என்ற அர்த்தம் கிடையாதா, இணையில்லாத என்று அர்த்தமா, உயிர் என்பதற்கு நாம் முன்னே சொன்னது போலவே ஆத்மா என்ற அர்த்தம். அதற்கு மேல் ஒன்று சொல்லுகிறார், நான் என்னுடைய முயற்சியால் உன்னை அடைய முடியுமோ, நான் உனக்கு சரீரம் என்று ஆன பின் சரீரத்தை காக்கும் பொறுப்பு ஆத்மாவினுடையதல்லவா, அதனால் என்னை காக்கும் பொறுப்பு உன்னுடையதுதானே என்று உன் பொறுப்பிலே விட்டு விடுகிறேன் என்று ஆழ்வார். உன்னை நான் எங்கு வந்துருகோ என்ற வார்த்தைகளாலே. அதே கருத்து மும்மணி கோவிலே அந்த கருத்து தேசிகனுக்கு விவட்சிதமா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. இந்த பாசுரத்திலே கண்டிலம் கதி உனை அன்றி மற்றொன்றும் என்ற வரியிலே தேசிகனும் இதே கருத்தை தெரிவித்து விட்டார். அதனாலே இந்த திருவாய்மொழி பாசுரத்தை தேசிகன் பின்பற்றுகிறார் என்பது மேலும் ஊர்ஜிதமாகிறது. ஆனால் இங்கே ஒரு ஆட்சேபம், முன்னோரின் பத பிரயோகத்தையே தானும் பண்ணுவது என்னும் இதை குறையாக வல்லவா ஆலங்காரிகர்கள் தெரிவிக்கிறார்கள். முஷ்ணன் பரஸ்ய தனுதே நிஜபத்ய மத்யே என்று கெட்ட கவிகளை வர்ணிக்கும் பொழுது இதற்கு முன்னே இருந்த கவிகள் பண்ணின பதங்களையே திருடி கொண்டு தன்னுடைய செய்யுள்கள் நடுவிலே நுழைத்து விடுகிறார்கள் இவர்கள் என்று வர்ணித்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே சொன்ன ஓரிர் உலகுக்கு என்ற அதே பதத்தை தேசிகன் மும்மணி கோவையிலே நுழைத்து விட்டார் என்று சொன்னால் இது நல்லதா கெட்டதா என்று. இதற்கு சமாதானம், இன்னாருடையது என்பதை வெளிப்படையாக தெரிவித்துவிட்டு பிறகு கையாண்டால் அதிலே திருட்டு குற்றம் கிடையாது. மாறாக முன்னோரை மதித்திருக்கிற பண்பு நல்லது. தேசிகர் என்ன பண்ணியிருக்கிறார், இதை திருவாய்மொழியிலிருந்து கடன் வாங்கி கொண்டு விட்டு தான் அங்கிருந்துதான் கடன் வாங்கி கொண்டேன் என்பதை வெளிப்படையாக சொல்லிவிட்டார். எங்கே வெளிப்படையாக சொல்லுகிறார் என்று கேட்டால் இந்த பாசுரத்தின் முடிவிலே சொல்வகை காட்டும் துணிந்து தூமரையே என்கிறார். நான் இப்பொழுது சொன்னேனே இந்த நாலாவது பாசுரத்திலே மழையில் எழுந்த மொக்குள் போல் வையம் என்று ஆரம்பித்து 36 வரிகளிலே இந்த கருத்துகள் எல்லாமே ஏற்கனவே தூமறையிலே காட்டிய கருத்து என்கிறார். அந்த தூமறை தான் திருவாய்மொழி. அது எப்படி திருவாய்மொழியை தூமறை என்னலாம் என்றால் அதையும் தேசிகரே தானே வேறொரு இடத்திலே சொல்லுகிறார். இச்சம் சத் சம்பிரதாய கிரம சமதிகதாசேஷ வர்ணார்க வேத ஸ்ரத்தா சுத்தாசஜானாம். இது திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே. அதுல என்ன சொல்லி இருக்கிறார், மறை இருக்கிறதே வேதம், அது எல்லா வர்ணத்துக்கும் அருகமாக இல்லாமல் இருந்தது, பிறகு நம்மாழ்வார் திருவாய்மொழி அருளை செய்த பிறகு அது சத் சம்பிரதாய கிரம சமதிகதமாகி நல்ல சம்பிரதாயத்திலே வந்து அசேஷ வர்ண அருகமாகி எல்லா ஜாதிக்கும் யோக்கியத்தை கிடைக்கும்படியாக பண்ணி அதனாலே சுத்த ஆசையானாம் ஒரு தூய்மை கொடுத்தது அதை சேவிப்பவர்களுக்கு என்கிறார். திருவாய்மொழி என்கிறது வேதமாம், அதனாலே நமக்கு சுத்தி ஏற்படுமாம், அதுதான் தூமறை. திருவாய்மொழி என்கிற வேதத்தாலே நம்முடைய ஆசையம் அதாவது எண்ணங்கள் சுத்தம் ஆகும் என்றதனாலே அப்படிப்பட்ட வேதம் தூமறை என்னப்படும். அந்த தூமறை காட்டிய கருத்துதான் இது என்பதை சொல்வகை காட்டும் துணிந்து தூமறையே என்று இந்த பாசுரத்தின் கடைசியிலே சொல்லிவிட்டபடியாலே திருவாய்மொழியிலே உள்ள கருத்தை தான் நான் இங்கே சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த திருவாய்மொழியிலிருந்து பதங்களை பிரயோகித்தபடியாலே தேசிகர் நம்மாழ்வாரை பதங்களை பிரயோகிப்பது மூலம் கௌரவித்திருக்கிறார் என்று தெரிகிறது. முழு பாசுரத்தையும் இப்பொழுது வாசித்து கேட்போம். திருவாய்மொழியிலே ஆறுயிரேயோ
அகலிடம் முழுதும் படைத்திடந்துமிழ்ந்தளந்த பேருயிரேயோ பெரிய நீர் படைத்தங்குறைந்தது கடைந்தடைத்துடைத்த சீருயிரேயோ மனுஷர்க்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ ஓருயிரேயோ உலகங்கட்கெல்லாம் உன்னை நான் எங்கு வந்துருகோ என்பது. மற்ற அடிகளுக்கு அர்த்தத்தை சேவித்து பார்த்தால் இந்த இடத்திலே அவை தேவை போல தெரியவில்லை, ஆனால் அவையும் கூட மும்மணி கோவையிலே வேறு சில இடங்களிலே தேவைப்படும் என்பதை பின்பொரு நாள் பார்க்க போகிறோம். இப்போது சொல்ல வந்த விஷயம், ஆழ்வாரிடமிருந்து மூன்று பதங்களின் கோவையை அப்படியே கடன் வாங்கி இருக்கிறார் தேசிகன் என்பது. இதிலே முழு பாசுரத்தையும் சேவித்தோமே, அதிலே நாலு அடிகளிலும் நாலு தடவை உயிர் என்ற பதம் வந்திருக்கிறது. ஆறுயிர், பேருயிர், சீருயிர், ஓருயிர் என்று இந்த நாலு உயிர்களுக்கும் அர்த்தம் எழுதினவர்கள் எப்படி எழுதியிருக்கிறார்கள்? பூர்ணாத்மாவே, மகாத்மாவே, குணாத்மாவே, ஏகாத்மாவே என்று பெருமாளை விழிப்பதாக அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். ஆருயிர் என்றால் பூர்ணமான ஆத்மா, பேருயிர் என்றால் மகா ஆத்மா, சீருயிர் என்றால் குண ஆத்மா, ஓருயிர் என்றால் ஏக ஆத்மா. இந்த நாளையுமே மும்மணி கோவையிலே விளக்கப் போகிறார். இருந்தாலும் ஏக ஆத்மா என்பது இப்பொழுது ஓர் உயிர் என்பது. ஏன் இவற்றுக்கெல்லாம் மூலமான வடமொழி வேதத்தையே தூமறை என்னலாமே, அதிலேயே ஓர் உயிர் உலகுக்கு என்ற கருத்து இருக்காதோ என்று கேட்டால் அதுவும் உண்டு. ஏகா ஆத்மா பூதானாம் என்று அதிலே பதங்கள். பிருகதாரண்யக உபனிஷத்திலே அந்தர்யாமி பிராமணத்திலே இருப்பதை நாம் கேட்கப் போகிறோம். அதற்கு முன்னால் ஓர் உயிர் உலகுக்கு என்றதற்கு பல வெவ்வேறு உட்கருத்துகள் இருக்கக்கூடும் என்பதை நிதானமாக பார்க்கலாம். மூன்று கருத்துகள் இங்கே முக்கியமானவை. முதலாவது, பெருமாள் உலகை தன் சரீரமாக கொண்டு தான் ஆத்மாவாக இருக்கிற நிலையை பேசுகிறது இந்த வாக்கியம் என்பது. இரண்டாவது, உள் உயிராய் உரைகின்ற அந்தர்யாமியை நம் இதயத்துக்குள்ளே வீற்றிருக்கிற அந்தர்யாமியை பேசுகிறது இந்த வாக்கியம் என்பது. மூன்றாவது, பெருமாளுடைய திருநாமங்கள் சில ஓர் உயிர் என்றும் உயிர் உலகுக்கு என்றும் இருப்பதை பேசுகிறது இந்த வாக்கியம் என்று வெவ்வேறு வியாக்கியாதாக்கள் இந்த மூன்றிலே வெவ்வேறை விளக்கி இருக்கிற காரணத்தினாலே நாம் இந்த மூன்றையுமே ஏற்றுக்கொள்கிறோம். அவற்றுள் எது மிகவும் சிறந்த அர்த்தம் என்பதையும் விவாதிக்கப் போகிறோம். ஓர் உயிர் உலகுக்கு என்பதை நாலு உபனிஷத்துகள் ஒரே மாதிரியாக பேசுகின்றன. பிருகதாரண்யக உபனிஷத், சுபால உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், ஐதரேய உபனிஷத் நாலிலேயுமே இந்த கருத்து இருக்கிறது, பெருமாளானவர் உலகுக்கு ஓர் உயிர் ஆனவர் என்று. முதலிலே பிருகதாரண்யக உபனிஷத்திலிருந்து வரியை கேட்போம். அந்தர்யாமி பிராமணத்திலே, யஸ்ய சர்வாணி பூதானி சரீரம் இதற்கர்த்தம், எவனுக்கு எல்லா பூதங்களும் உடலோ, இந்த இடத்திலே சரீர சரீரி பாவத்தை சொல்லியிருக்கிறார். அடுத்தது, எவன் எல்லா பூதங்களையும் உள்ளிருந்து அடக்குகிறானோ, இந்த இடத்திலே அந்தர்யாமி பாவத்தை சொல்லியிருக்கிறார். ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தஹ, இவனுக்கு ஆத்மா என்றும் அந்தர்யாமி என்றும் அமிர்தம் என்றும் பெயர் என்று பகவானை பற்றி ஸ்பஷ்டமாக நாம் சொன்ன மூன்று கருத்துகளையுமே சேர்த்து சொல்லியிருக்கிறார். சரீர சரீரி பாவம் கொண்டவன், அந்தர்யாமாக இருப்பவன், ஒரே ஒரு ஆத்மா என்ற பெயரையே கொண்டவன் என்று. இந்த வாக்கியத்திலே எம் சர்வாணி பூதானி நவேத என்று ஒன்று இருக்கிறதே, இதை மும்மணிக்கோவை பின்பொரு வரியிலே யாவரும் அறியாது என்று மும்மணிக்கோவையிலும் இதனுடைய அனுவாதம் வரப்போகிறது. அதனாலே
இந்த வாக்கியம் தேசிகருடைய நினைவிலே நிச்சயம் இருந்திருக்கும் என்று தெரிகிறது. இப்போது இன்னொரு உபநிஷத்து, அந்த ஷரீரே நிஹிதோ குஹாயாம் அஜ ஏகோ நித்யஹ என்று ஆரம்பித்து, ஏஷ சர்வ பூதாந்தராத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயண என்கிறது சுபாலோபனிஷத்து. இதனுடைய அர்த்தம், அந்த ஷரீரே உடம்புக்கு உள்ளே குகாயாம் ஒரு குகைக்குள்ளே நிகிதா இருப்பவன், அஜஹா பிறவாதவன், ஏகா ஒன்றே ஆனவன், நித்யா என்றும் இருப்பவன், ஏஷா இவன் சர்வபூத அந்தராத்மா எல்லா உயிரினங்களுக்கும் உள்ளே அந்தரியாமியாக இருப்பவன், திவ்யமானவன் ஒருவன், நாராயணன் என்று பெயர் என்று சொல்கிறது இந்த உபனிஷத்து. இந்த உபனிஷத் வாக்கியங்களிலே இருக்கிற ஓர், உயிர், உலகுக்கு என்ற மூன்று பதங்களும் மும்மணி கோவையிலே இருப்பதை பார்த்தோம். அடுத்து மூன்றாவது, விஸ்வாத்மானம் பராயணம் நாராயணம் மகாஜ்ஞேயம் என்கிறது தைத்திரியோபனிஷத்து. அதிலே இந்த நாராயணனுக்கு விஸ்வாத்மா என்று ஒரு பெயர் கொடுக்கிறது. விஸ்வத்துக்கு ஆத்மா, விஸ்வம் என்றால் இந்த உலகம் பிரபஞ்சம், அதற்கு ஆத்மா உயிராக இருப்பவன் அந்த நாராயணன் என்று. கடைசியாக நாலாவது உபனிஷத் வாக்கியம் ஐதரேய உபனிஷத்திலிருந்து, ஆத்மாவா இதமேக ஏவ. இதிலே பெருமாளுக்கு ஆத்மா என்றும் ஏகம் என்றும் இரண்டு பதங்கள் இருக்கின்றன. ஏகம் என்றால் ஒன்று என்றம், ஓர் உயிர் என்றால் ஏ ஆத்மா ஏகா என்று. இந்த நாலு உபனிஷத் வாக்கியங்களிலும் ஏகா, ஆத்மா, சர்வபூதானாம் என்றெல்லாம் இருக்கிற பதங்கள் தமிழிலே ஓர் உயிர் உலகுக்கு என்று ஆகும். அதனாலே ஓருயிர் உலகுக்கு என்னும் நீ என்பது உபனிஷத்துகளின் ஒருமித்த கருத்து என்பது தெரிகிறது. பெருமாளுக்கு நாலு திருநாமங்கள் ஓர் உயிர் உலகுக்கு என்கின்றன. ஓர் உயிர் உலகுக்கு என்னும் நீ, என்னும் நீ என்பதற்கு என்ன அர்த்தம் என்று ஆழ்வார்கள் பிரயோகங்களே என்னும் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று பார்த்தால், ஆண்டாள் பாடுகிறாள், கண்ணன் என்னும் கருந்தெய்வம் என்று. அங்கே என்னும் என்றால் என்ற பெயர் கொண்ட என்ற அர்த்தம். கண்ணன் என்னும் கருந்தெய்வம், கண்ணன் என்கிற பெயர் கொண்ட கருந்தெய்வம். அவளுடைய தந்தையாரான பெரியாழ்வார் பாடுகிறார், மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி. இங்கேயும் மாதவன் என்கிற பெயர் கொண்ட தெய்வத்தை நாட்டி என்ற அர்த்தம். இந்த இடங்களெல்லாம் என்னும் என்றால் என்ற பெயர் கொண்ட என்று அர்த்தம். அதே போல ஓர் உயிர் உலகுக்கு என்னும் நீ என்றால், ஓர் உயிர் உலகுக்கு என்பதை உன்னுடைய திருநாமமாகவே கொண்டவன் நீ என்று அர்த்தம். அது ஓருயிர் உலகுக்கு என்று அவருக்கு பெயர் இருக்கிறதா என்ன, எந்த திருநாமம் என்றால் நாலு திருநாமங்களை காட்டுவோம். அதிலே முதலாவது ஏகாத்மா என்று ஒரு திருநாமம், ஓர் உயிர் என்று தமிழிலே அர்த்தமாகும். அடுத்தது விஸ்வாத்மா என்று ஒரு திருநாமம், ஏற்கனவே பார்த்தோம் விஸ்வாத்மானம் பராயணம் என்று. பூதாத்மா என்பதற்கும் இதே அர்த்தம், இதுவும் பெருமாளுடைய திருநாமம், சகஸ்ரநாமத்திலே இருப்பதுதான், உலகுக்கு உயிர் என்று இதற்கு அர்த்தம். அப்புறம் பிராணஹா என்று ஒரு திருநாமம், அதற்கு பிராணனா இருப்பவன் என்றால் உயிர் என்று அர்த்தம். ஓர் உயிர் உலகுக்கு என்னும் நீ என்பதற்கு நாம் இப்பொழுது என்ன அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஏகாத்மா என்றும் பூதாத்மா என்றும் விஸ்வாத்மா என்றும் பிராணஹா என்றும் பெயர்களை கொண்ட நீ என்று அர்த்தம். அதாவது ஓர் உயிர் என்றும் உயிர் உலகுக்கு என்றும் உயிர் என்றும் பெயர்களை கொண்டவன் நீ. இந்த நாலு திருநாமங்களிலே எதற்கு வழக்கார அதிகம், எதற்கு இங்கே பொருத்தம் அதிகம் என்று பார்த்தால், முதல் திருநாமத்திலே ஏகாத்மா என்பதிலே ஏகா என்கிற பதம் இருக்கிறது, மற்ற மூன்றிலேயும் இல்லை. ஓர் உயிர் என்பதிலே இருக்கிற ஓர் என்பது ஏகாத்மா என்பதிலே மட்டும் இருப்பது. அதனாலே முதலிலே ஏகாத்மா என்கிற திருநாமத்தை ஏற்றுக்கொள்வோம். ஏகாத்மா என்றால் ஓர் உயிர், ஓர் உயிர் என்றால் என்ன கருத்து? இதோ பகவத் குண தர்ப்பணம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பராசர பட்டர் எழுதிய பாஷ்யம்.
தத்துவம் தத்துவ விதேகாத்மா என்று சகஸ்ரநாமத்திலே வருகிறது. அதற்கு அர்த்தம் எழுதுகிறார், சர்வஸ்ய சிதசித்வர்க்கஸ்ய அயம் ஏக ஏவ சேஷி போக்தா அபிமானி சேதி ஏகாத்மா. ஏக ஆத்மா என்பதற்கு, ஏக என்பதற்கு அயம் ஏகா ஏவ, இவன் ஒருவன் தான் ஆத்மாவாக இருக்கிறான் என்று அர்த்தம். ஆத்மா என்பதற்கு சர்வஸ்ய சிதசித்வர்க்கஸ்ய சேஷி போக்தா அபிமானீச்ச என்று அர்த்தம். எல்லா சேதன அச்சேதனங்களுக்கும் சேஷியாகவும் போக்தாவாகவும் அபிமானியாகவும் இருக்கிறான். இந்த மூன்று பதங்களுக்கு என்ன அர்த்தம் என்றால், அவன் சேஷியாக இருக்கிறான் என்றால் இந்த உடலுக்கு பயனாளியாக இருக்கிறான், போக்தாவாக இருக்கிறான் என்றால் அவன் இந்த உடல் மூலம் தூய்ப்பவனாக இருக்கிறான், அபிமானியாக இருக்கிறான் என்றால் அவன் இந்த உடலை தனதென்று உரிமை பாராட்டுபவனாக இருக்கிறான். இப்படி மூன்று அம்சங்கள் பெருமாளுக்கு, நம்மை சித்தசித் வர்க்கங்கள் எல்லாவற்றையும் சரீரமாக கொண்டவன் என்று சொல்லும் பொழுது, சேஷி என்று ஒன்று, போக்தா என்று ஒன்று, அபிமானி என்று ஒன்று, உலகம் முழுவதோடும் இதே மூன்று தொடர்புகளை கடவுள் கொண்டிருக்கிறார் என்பதை சரீர சரீரி பாவம் என்போம். சேஷியாகவும் போக்தாவாகவும் அபிமானியாகவும் இருப்பதை, உலகம் மொத்தத்துக்கும் அவன் ஆத்மா, அவன் ஒருவன் மட்டுமே தான் அப்படி இருக்கிறான், அதனாலே அவனுக்கு ஏக ஆத்மா என்று பெயர். இது பக்தர் தருகிற விளக்கம். இது உபனிஷத்திலே ஏகா என்றும் ஆத்மா என்றும் இரண்டு பதங்களாக பிரிந்து வரும். நாலு திருநாமங்களிலே ஒரு திருநாமத்தின் அர்த்தத்தை பார்த்தோம். அடுத்ததாக பூதாத்மா என்கிற திருநாமம், இதற்கு என்ன அர்த்தம், உயிர் உலகுக்கு என்கிற அர்த்தம். சஹஸ்ரநாமத்திலே முதல் ஸ்லோகத்திலேயே பூதாத்மா பூதபாவனஹ என்று நாலாம் பாதத்திலே வருகிறது. ஏஷ சர்வபூதாந்தராத்மா என்று சற்று முன் கேட்ட சுபாலோபனிஷத் வாக்கியமும் பூதஹ பூத ஆத்மா ஏகா என்ற மூன்று பதங்களையும் இட்டு ஓர் உயிர் உலகுக்கு என்பதற்கு முன்னோடியாக அமைந்தது. அடுத்த திருநாமம் விஸ்வாத்மா என்பது, இது ஆயிரநாமத்திலே இல்லாவிட்டாலும் விஸ்வாத்மானம் பராயணம் என்கிற வேத வாக்கியத்திலே பிரசித்தமாக இருக்கிறது. உலகுக்கு உயிர் என்று அர்த்தம். கடைசியாக பிராணஹ என்று பெயர். உயிர் என்ற தமிழ் பதத்தின் வடமொழியாக்கம் பிராணன் என்பது. இது சஹஸ்ரநாமத்திலே மூன்று தடவை வருவதாலே முக்கியமாகிறது. ஈசான பிராணத பிராணஹ என்று ஒரு தடவை, அச்சுத பிரசித பிராணஹ என்று இரண்டாம் தடவை, வைகுண்ட புருஷ பிராணஹ என்று மூன்றாம் தடவை. மூன்று தடவையும் மூன்று வெவ்வேறு அர்த்தங்களிலே வருகிறது. எல்லாருக்கும் உயிர் போல ஆனவன், எல்லாரையும் உயிர்ப்பிப்பவன், உயிர் என்று வேதத்திலே ஓதப்பட்டவன் என்று மூன்று இடங்களிலே மூன்று விதமாக அர்த்தங்கள் எழுதியிருக்கிறார்கள். உபஜீவினாம் ஜீவித ரூபத்வஹத்ராணஹ என்று ஒரு இடத்திலே, இவனை உபஜீவித்திருக்கிறார்களே சர்வ சேதனா சேதனங்களும், அவர்களுக்கெல்லாம் ஜீவித உருவமே இவன் தான், அவர்களுக்கெல்லாம் பிராணனாக இருக்கிறான். எப்படியானால் நமது சரீரத்திலே இருக்கிற பிராணனை உபஜீவித்து சரீரம் இருக்கும் பொழுது அந்த பிராணன் அதற்கு ஜீவிதமாக இருக்கிறதோ, அதுபோல இந்த சேத்தனா சேத்தன முழு உலகுக்கும் பிராணனாக இருப்பவன் பிராணன் என்று பெயர் பெறுகிறான். இது முதல் அர்த்தம். இரண்டாவது சர்வ பிராணனா பிராணஹ, தர பிராணனம் என்றால் மூச்சு விடுதல் என்று, எல்லாவற்றையும் தன்னுடைய மூச்சாக கொண்டு எல்லாவற்றையும் மூச்சு விடும்படி பண்ணுவதற்கு ஹேதுவாக கொண்டிருப்பவன் பிராணன். மூன்றாவது அர்த்தம் பிராணோஸ்மி பிரஜாத்மாயுரமிருத்வ என்கிற உபனிஷத்தருகிலே பிராணன் என்று அவன் தனக்கு ஒரு பெயராக சொல்லி இருக்கிறான். நான் பிராணன், நான் பிரஜாத்மா, என்னை ஆயு என்றும் அமிர்தம் என்றும் உபாசனம் பண்ணு என்று சொல்கிறான். இதை பற்றி பிராணஸ்தானுகமாதி என்கிற பிரம்மசூத்திரத்திலே விசாரம் உண்டு. இப்படி நாலு திருநாமங்களையும் அவற்றினுடைய அர்த்தங்களையும் நாம் பராமர்சித்து பார்த்தால், ஓர் உயிர் உலகுக்கு என்பதற்கு மூன்று அர்த்தங்களை சொல்ல வேண்டும் என்று தெரிகிறது. முதல் அர்த்தம் உலகை உடலாக கொண்டு உலகினுடைய ஆத்மாவாக இருக்கிறவன் என்பது. இரண்டாவது
உலகோர்க்கெல்லாம் அந்தராத்மாவாக ஹிருதயத்திலே வீற்றிருப்பவன் என்பது. மூன்றாவதாக உலகினுடைய உயிர் மூச்சு ஆனவன் என்பது. இந்த மூன்றையுமே வேதம் போதிக்கிறது. முதல் இரண்டுக்கும் வேத வாக்கியங்களை ஏற்கனவே கேட்டோம். மூன்றாவதற்கு வேத வாக்கியம் இதோ, சத்தோ தேவாதாம் நிரவர்த்தசா சுரேகஹ. இதில் கடைசி இரண்டு பதங்கள் அசுகு ஏகஹா என்று, உயிர் ஒன்று என்று அர்த்தம். ஓர் உயிர் என்பதைத்தான் அசுரேகா என்கிறார். முதலாவதை மூன்று அர்த்தம் சொன்னோமே, இதிலே முதலாவதை ஷரீர பூத பூதானாம் பூதாத்மாத்மதயா ஸ்திதா என்று விஷ்ணு சகஸ்ரநாம நிருத்தி சொல்லும். மூன்று அர்த்தம் சொன்னோமே, இதிலே முதலாவதை ஷரீர ஷரீர பாவப்படி ஆத்மா என்று சொல்லலாம். இரண்டாவதை அந்தர்யாமியான ஆத்மா என்று சொல்லலாம். மூன்றாவதை பிராணன் என்கிற ஆத்மா என்று சொல்லலாம். ஸ்ரீபாஷ்யத்திலே முதலாவதை பல அதிகரணங்களிலே விளக்குகிறார் சரீர சரீர பாவத்தை. அது நமக்கு பிரதான பிரதிதந்திரமான கருத்து. இதற்காக முழு அதிகாரமே உண்டு ஸ்ரீமத் ரகசிய திரைதானத்திலே. இரண்டாவதான கருத்து இருக்கிறதே, அது அந்தர்யாமி என்கிற கருத்து. அதுக்காக முழு அதிகரணம் உண்டு, அந்தர்யாமி அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்திலே. மூன்றாவது அவன் பிராணனாக இருக்கிறான். பிராணன் என்று சொன்னால் சர்வேஸ்வரன் தான் என்பது இந்திர பிராண அதிகரணத்திலே விளக்கியதுண்டு. இப்படி இந்த மூன்று கருத்துகளும் ஸ்ரீபாஷ்யத்திலே முக்கியமான இடத்தை பெறுகின்றன. இந்த மூன்றுக்குள்ளே முதல் இரண்டையும், அதாவது சரீர சரீரி பாவத்தையும் அந்தர்யாமித்வத்தையும் அடிக்கடி வேதம் சேர்த்தே பேசும். உதாரண வாக்கியம் வேண்டுமானால் ஏற்கனவே அந்தர்யாமி பிராமணத்திலே பார்த்த வாக்கியம், யஸ்ய சர்வாணி பூதானி சரீரம் ஏஷத ஆத்மா அந்தர்யாமி என்று. எல்லா பூதங்களையும் சரீரமாக கொண்டவன் உனக்கு அந்தர்யாமியாக இருக்கிறான் என்று. பல இடங்களிலேயும் அந்தர்யாமி விளக்கும் போது சரீர சரீர பாவத்தையும் சேர்த்தே விளக்கும். இப்பொழுது மும்மணி கோவைக்கு வருவோம். ஓர் உயிர் உலகுக்கென்னும் நீ என்ற இடத்திலே நிறைய வியாக்கியானங்கள் இருக்கின்றன. அதிலே தாத்தாதார் சுவாமி வியாக்கியானத்திலே முதலாவது கருத்து மட்டும்தான் சொல்லி இருக்கிறார். அதாவது சரீர சரீரி பாவம் மட்டும், இந்த உலகம் எல்லாம் உனக்கு சரீரம், இந்த உலகத்துக்கு நீ ஆத்மா என்கிற அர்த்தம் மட்டும். இரண்டாவதாக நாம் ஒரு கருத்து சொன்னோமே, அந்தர்யாமி ரூபம் என்று நீ இவற்றுக்குள்ள உள்ளே உறைந்து கொண்டு அடக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது. அதை இந்த இடத்திலே சொல்லவில்லை அந்த வியாக்கியானம். அது இதே மும்மணி கோவையிலே இதே பாசுரத்திலே பின்படிகளிலே வரப்போகிறது என்று விட்டுவிடுகிறார். ஆனால் கேட்லூர் சுவாமி வியாக்கியானத்திலே இந்த இடத்திலே தான் அந்தர்யாமி ரூபம் ஆரம்பிக்கிறது. ஓர் உயிர் அத்விதீயமான அந்தர்யாமியாகிய நீ என்று அங்கே பதவுரை. இந்த வரியிலேயே அந்தர்யாமி ரூப வர்ணனம் ஆரம்பித்து விடுகிறது என்கிறார் அவர். இப்பொழுது ஓர் உயிர் உலகுக்கென்னும் நீ என்பது பற்றி நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலும் இருப்பதை பார்க்க போகிறோம். நாலு காலக்ஷேப கிரந்தங்கள் நமக்கு எவை? ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், ரகசியத்ரயசாரம், பகவத் விஷயம் என்கிற நாலு. இந்த நாலிலேயுமே ஓர் உயிர் உலகுக்கு நீ என்ற கருத்து முக்கிய கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே கீதா பாஷ்யம். கீதையிலே அகமாத்மா குணகேஷ சர்வபூதாசயஸ்தித என்று ஒரு வரி. கண்ணன் சொல்கிறார், அகம் நான் குணகேஷ அர்ஜுனனே ஆத்மா, ஆத்மாவாக இருக்கிறேன். சர்வபூத எல்லா பூதங்களுக்கும் ஆசய ஸ்திதா ஹிருதயத்திலே இருக்கிற ஆத்மாவாக நான் இருக்கிறேன் என்கிறார். அங்கே பகவத் ராமானுஜரின் கீதா பாஷ்யம், சர்வேஷாம் பூதானாம் மம ஷரீர பூதானாம் ஆசயே ஹிருதயே அஹம் ஆத்மதயா அவஸ்திதா. இதிலே பூதானாம் என்கிற வார்த்தையிலேயும் ஒரு வேடிக்கை பண்ணுகிறார். பூதானாம் என்பதற்கு இரண்டு அர்த்தம். சர்வேஷாம் பூதானாம் என்றால் எல்லா உயிரினங்களுக்கும் என்ற அர்த்தம். மம ஷரீர பூதானாம் என்றால் என்னுடைய சரீரமாக ஆனவைகளுக்கு என்ற அர்த்தம். ஷரீர பூதானாம் சரீரத்துவம் பிராப்தானாம் சர்வேஷாம் பூதானாம் பிராணினாம்.
இந்த வேடிக்கையோடு கூட சொல்லுகிறார், சர்வேஷாம் பூதாம் மம சரீர பூதாம் ஆசையே ஹிருதயே அகம் ஆத்மதஜா அவஸ்திதஹ என்று. சரீர பூதானாம் என்பதை இங்கே சேர்த்ததனாலே, சரீர பூதானாம் என்பது கீதையில இல்லை, கீதா வாக்கியம் அகம் ஆத்மா குடாகேச சர்வ பூத ஆசயஸ்திதஹ என்று இருக்கிறது. இதற்காக சரீரத்தை கொண்டு வந்தார் பாஷ்யத்திலே என்றால் அது ஆத்மா என்பதற்கு பிரதி சம்பந்தி, அவன் ஆத்மா என்றால் இது சரீரம் என்றாகும். எல்லா சர்வபூதங்களுக்கும் நான் ஆத்மா என்கிறான் கிருஷ்ணன், சர்வபூதங்களும் எனக்கு சரீரம் என்றது அதற்கு அர்த்தம் என்று விளக்கம் எழுதுகிறார். அவர்களுடைய ஆசயத்திலே என்றால் ஹிருதயம் என்கிற ஸ்தானத்திலே என்று அர்த்தம். நான் அவஸ்திதஹ ஆத்மா ஹி நாம ஷரீரஸ்ய சர்வாத்மனா ஆதாரோ நியந்தா சேஷீச. ஆத்மா என்றால் என்ன அர்த்தம் என்பதையும் அங்கே எழுதுகிறார். சரீரத்துக்கு எல்லா விதத்தாலேயும் ஆதாரமாகவும் நியந்தாவாகவும் சேஷியாகவும் இருப்பதற்கு ஆத்மா என்று பெயர். ஆதாரம் என்றால் அதை தாங்கிக் கொண்டிருக்கிற வஸ்து, நியந்தா என்றால் அதை அடக்கிக் கொண்டிருக்கிற வஸ்து, சேஷி என்றால் அதை தன் அடிமையாக கொண்டு அதனால் பயன் பெறுகிற வஸ்து. இப்படி நம் உடலுக்கு நம்முடைய ஆத்மா ஆதாரமாகவும் நியந்தாவாகவும் சேஷியாகவும் இருப்பதை நாம் நாமே புரிந்து கொண்டிருக்கிறோம். இதே போலே நமக்கும் ஆதாரமாகவும் நியந்தாவாகவும் சேஷியாகவும் இருக்கிற ஒருவன் நம் ஆத்மாவுக்கும் ஆத்மாவானவன், அவன் பரமாத்மா. அந்த அர்த்தத்திலே அந்தராத்மா என்கிற அர்த்தத்திலே இங்கே ஆத்மா என்கிற பதம். அர்ஜுனனே, நான் ஆத்மாவாக எல்லா உயிரினங்களின் ஹிருதயத்திலும் இருக்கிறேன். எல்லா உயிரினங்களும் என் உடலானவை, அவற்றின் இதய பகுதியிலே நான் ஆத்மாவாக இருக்கிறேன். ஆத்மா என்றால் உடலுக்கு ஆதாரமாகவும் அடக்கி ஆள்பவனாகவும் உடலால் பயன் பெறுகிற உரிமையாளனாகவும் இருக்கிறவன். அடுத்து கீதையிலிருந்து மேலும் இரண்டு மேற்கோள்கள் இங்கே வியாக்கியாதாக்களும் காட்டுகிறார்கள், மும்மணி கொவை வியாக்கியாதாக்களும். ஒன்று, சர்வஸ்ய ஹிருதி சந்நிவிஷ்ட மத்த ஸ்மிருதி ஞானம் அபோஹனஞ்ச என்பது. இதற்கர்த்தம் எல்லாருக்கும் நான் ஹிருதயத்திலே வீற்றிருக்கிறேன். அறிவு, நினைவு, மறதி, ஸ்மிருதி நினைவு, ஞானம் அறிவு, அபோகனம் மறதி, இது எல்லாமே மத்தக எல்லாமே என்னிடமிருந்துதான் வருகின்றன என்கிறான் கண்ணன். ஹிருதயத்திலே உட்கார்ந்து கொண்டு நமக்கு நினைவையும் அறிவையும் மறதியையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னொரு கீதா வாக்கியம், ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷேர்ஜுன திஷ்டதி சாமயன் சர்வபூதானி யந்த்ரூதானி மாயா என்பது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ஈஸ்வரா இறைவனானவன் சர்வபூதானாம் எல்லா உயிரினங்களுடையவும் ஹிருத்தேசே ஹிருதய பிரதேசத்திலே திஷ்டதி இருக்கிறான் அர்ஜுனா. யந்திரூடானி யந்திரத்திலே ஏறின சர்வபூதானி எல்லா உயிரினங்களையும் மாயையா தன்னுடைய மாயையினாலே பிராமயன் சுழற்றி கொண்டிருக்கிறான். இப்படி இவன் அந்தராத்மாவாக இருப்பதை கீதை இவ்வளவு ஸ்பஷ்டமாக சொன்ன கருத்தை உபனிஷத்துகளும் சொல்லுகின்றன என்கிறது தைத்திரியம். இவன் அந்தராத்மாவாக நிற்கிறான். இவ்வாறாக உபனிஷத்து உள்பட்ட நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலே ஒன்றான கீதா பாஷ்யத்திலே ஓர் உயிர் உலகுக்கு என்ற கருத்து முக்கியமாக தெரிவிக்கப்பட்டதை பார்த்தோம். அடுத்தது ஸ்ரீ பாஷ்யம். இப்பொழுது பந்திகளை சேமிப்போம், நமக்கு பாப பிராயஷ்டித்தமாகவும் ஆகும். பரமாத்ம தர்மோஹ்யம் ஏக ஏவ சன்னே சர்வலோக சர்வபூத சர்வதேவாதீன் நியமயதீதி. உத்தாலக பிரஷ்ன
तदन्तर्यहमिदं ब्रूहि इति तस्य चोत्तरम् यः पृथिव्यां तिष्ठन्नित्यारभ्य उक्तम् तदेतत् सर्वान् लोकान् सर्वाणि च भूतानि सर्वान् वेदान् सर्वांश्च यज्ञानन्तः प्रविश्य सर्वप्रकारनियमनम् सर्वशरीरतया सर्वस्य आत्मत्वं च सर्वज्ञाति सत्यसंकल्पाति पुरुषोत्तमाति अन्यस्य न संभवति। இதற்கு முதலிலே மேலான அர்த்தத்தை பார்த்து விடுவோம். பிறகு இதிலே எந்தெந்த பதங்கள் நமக்கு இப்பொழுது முக்கியமானவை என்பதை பார்ப்போம். அவன் ஒருவனே உயிர் உலகுக்கு, ஏக ஏவ சன்னி சர்வம் நியமயதி, ஒருவனாக இருந்து கொண்டே எல்லா உலகுகளையும் எல்லா உயிரினங்களையும் எல்லா தேவர் முதலானோரையும் அடக்கி ஆள்கிறான். இது அவனுக்கு மட்டுமேயான இயல்பு. உத்தாலகர் கேட்டார், அந்தர்யாமிடம் ப்ரூஹி, அந்தர்யாமியை அதாவது உள்ளிருந்து அடக்குபவனை கூறுக, எனக்கு விளக்கி சொல்லு என்று கேட்டார். அதற்கு பதிலாக அவதரித்தது யஸ்ய பிருத்திவி ஷரீரம் என்று ஆரம்பித்து யஸ் பிருத்திவ்யாம் திஷ்டன் என்றெல்லாம் சொல்லி நீளமாக அதனுடைய சுருக்கம் என்ன என்றால், சர்வான் லோகான் சர்வாணித பூத, எல்லா உலகங்களையும் எல்லா உயிரினங்களையும் எல்லா தேவர்களையும் எல்லா வேதங்களையும் எல்லா வேள்விகளையும் உள்ளே புகுந்து எல்லா விதத்தாலும் நியமித்தல், அந்த பிரவிஷ்ய சர்வ பிரகார நியமனம், பிறகு சர்வ சரீரத்தையா எல்லாவற்றையும் உடலாக கொண்டு, பிறகு சர்வசிய ஆத்மத்வம் எல்லாவற்றுக்கும் உயிராக இருத்தல் என்பது. இது எல்லாம் அறிந்தவனும் சத்திய சங்கல்பனுமான புருஷோத்தனை தவிர யாருக்கும் ஏற்படாது. ஆகையால் அவன் ஒருவனே. இந்த ஸ்ரீபாஷ்ய வாக்கியத்திலே உலகுக்கு உயிர் ஏன் ஓர் உயிராக இருக்கிறது என்பதையும் விளக்கியிருக்கிறார். இப்படிப்பட்ட உலகுக்கு ஒருவன் உயிராக இருக்க வேண்டுமானால் அவனுக்கு சர்வஜ்ஞத்துவம் முதலிய பண்புகளும் தேவைப்படுவதாலே, அது பரமாத்மாவுக்கு மட்டுமே வாய்ப்பிருப்பதாலே அவன் ஒருவனே உலகுக்கு உயிர் என்று. தெய்வங்கள் நிறைய இருக்கலாம், தேவதைகள், அவற்றுக்கு விசித்திரமான சக்திகளும் கூட இருக்கலாம், ஆனால் அவை உலகுக்கு ஆத்மாவாக முடியாது. ஒருவன் மட்டுமே உயிர் உலகுக்கு என்று தீர்மானம். சில முக்கிய கருத்துகள் நாலு காலக்ஷேப கிரந்தங்களிலுமே இருக்கும். ஓர் உயிர் உலகுக்கு என்பது அத்தகைய முக்கிய கருத்துகளிலே ஒன்றாக இருப்பதாலே, இதுவரை ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யத்திலே கேட்டது போல மற்ற இரண்டு கிரந்தங்களிலேயும் அதை கேட்கலாம். ரகசிய திரைசாரத்திலே பிரதான பிரதிதந்திர அதிகாரத்திலே சரீர சரீரி பாவத்தினுடைய விளக்கம் நிறைய உண்டு. வேறொரு அதிகாரத்திலே சர்வருடையவும் ஹிருதயங்களிலே சூக்மமாயிருப்பது ஒரு ரூப விசேஷம் என்று பற்றி இருக்கிறது அந்தர்யாமியை விளக்கும் பொழுது. அது எல்லாருடைய ஹிருதயங்களிலேயும் இருக்கும், பக்தர்கள் அபக்தர்கள் என்ற விபாகம் இல்லாமல் அது சூக்மமாக இருக்கும் அணுரூபமாக ஒரு ரூப விசேஷம் அது. இந்த மும்மணி கோவிலே பகவானுடைய பல பல ரூபங்களைத்தானே இப்பொழுது விவரித்துக் கொண்டு வருகிறார். பர ரூபமாயிற்று, வியூக ரூபமாயிற்று, விபவ ரூபமாயிற்று, அர்ச்சா ரூபமாயிற்று, இப்பொழுது இன்னொரு ரூப விசேஷம் அந்தர்யாமி ரூபம். கடைசியாக பகவத் விஷயத்திலே திருவாய்மொழியிலே ஒரு பாசுரம், உடல் மிசை உயிர் என பறந்து எங்கும் பறந்து உள
என்று. இவ்விடத்திலே வியாக்கியான மகாபிள்ளானுடைய சூத்தி, ஜகத்தினுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திகள் பகவத் அதீனம் என்னும் இடத்தை சாமானாதிகரண்யத்தாலே சொல்லிற்று. இனி அந்த சாமானாதிகரண்யமானது ஜெகதீஸ்வரயோ ஷரீராத்ம நிபந்தனம் என்று சொல்லுகிறது. இந்த ஷரீரத்தை இவ்வாத்மா நியந்திரதையா வியாபித்திருந்த போலே எம்பெருமானும் அபாதித பிரமாண சித்தமான பிருத்திவியாதி பஞ்சபூதங்களையும் சதாரப்தங்களான சமஸ்தவஸ்துக்களையும் நியந்திரதையா வியாபித்திருக்கும் என்று சூத்தி. இந்த பிள்ளான் சுத்திகளுக்கு அர்த்தம் எப்பொழுது, நம் உடல் மிசை நம் உயிர் என்பது நமக்கு தெரிந்த வஸ்து. நம்முடைய சரீரத்தின் மேலே நம்முடைய ஆத்மா இருக்கிறது. இதை திருஷ்டாந்தமாக்கி உலகம் என்கிற உடல் மீது உயிர் ஆனவன் பெருமாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமா? உலகுக்கு உயிர் என்ற இடத்திலே உலகு என்பது எது என்றால், இந்த இடத்திலே நமக்கு தெரிந்த திருஷ்டாந்தமாக காண்பிக்க வேண்டும் என்பதனாலே நாம் பார்க்கிற உலகை மட்டும் சொல்லுகிறார் அர்த்தமாக. நமக்கு தெரியாத உலக மகதகங்காராதிகளுக்கெல்லாம் கூட அவன்தான் ஆத்மா. ஆனால் இங்கே உலகு என்பதற்கு பூமி முதலிய பஞ்சபூதங்களும் அவற்றிலிருந்து உண்டான எல்லா வஸ்துக்களும் என்று அர்த்தம் சொல்கிறார். அபாதித பிரமாண சித்தமான பிருத்திவியாதி பூத பஞ்சகங்களையும் சதாரப்தங்களான சமஸ்த வஸ்துக்களையும் என்ற பந்தியார். இவற்றுக்கெல்லாம் நியந்தா நியமிப்பவன் என்ற அர்த்தத்திலே அவன் உயிரானவன். உலகத்திலே ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்தி என்று மூன்று உண்டு உலகத்துக்கு. ஜெகத்தினுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவிற்த்திகள், உலகத்தினுடைய தன்னுரு நிலைப்பாடு செயல்பாடு, இந்த மூன்றுமே பகவானுக்கு அதீனங்கள் என்று கருத்து அவனை ஆத்மா என்று சொல்லும் பொழுது, இந்த பங்கியிலே ஆத்மா என்பதை விளக்கும் பொழுது இன்னும் சில கருத்துகளையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார் பிள்ளான். சாமானாதிகரண்யம் என்று ஒன்று, வியாப்தி என்று ஒன்று, இந்த கருத்துகள் எல்லாம் இன்றைய தலைப்புக்கு, அதாவது ஓர் உயிர் உலகுக்கு என்பதற்கு தேவையில்லாதபடியாலே அவற்றுடைய விளக்கத்தை இன்னொரு நாளைக்கு தள்ளி போட்டு விடுவோம். அந்தர்யாமி என்கிற கருத்தும் சரீர சரீரி பாவம் என்கிற கருத்தும் இன்றைக்கு போகும். ஓர் உயிர் என்று, ஓர் என்ற பதம் எதற்காக இங்கே என்றால் அதையும் விளக்குகிறார். இப்படி காரிய காரணோ பயாவஸ்த அஜித் வஸ்து விற்காட்டிலும் பத்த முக்த நித்ய சித்த த்ரிவித சேதனரில் காட்டிலும் விலக்கணம் ஞானானந்தாமல ஸ்வரூபம் என்று. ஓர் என்றால் அவன் ஒப்பற்றவன் என்று அர்த்தம். அவனை போல வேறு ஒரு உதாரணத்தை காண்பிக்க முடியாது, வேறு யாருமே அவனை போல கிடையாது. ஆகையாலே இவன் ஓர் உயிர். ஏன் ஒப்பற்றவன் என்றால் அவன் விலக்ஷணனாக இருக்கிறான். நாம் பார்க்கிற அஜித் வஸ்துவோ பத்தாத்மாவோ, நாம் கேள்விப்படுகிற முக்தாத்மாவோ நித்யாத்மாவோ யாருமே அவனை போல கிடையாது. சர்வரிலிருந்து விலக்ஷணனாக இருப்பதாலே அவன் ஓர் ஆத்மா. அவன் ஞான ஆனந்த அமல ஸ்வரூபன். அந்த மாதிரி வேறு யாரும் இல்லாததாலே அவன் ஓர் உயிர். ஓர் என்பதற்கு ரெண்டு அர்த்தங்கள். ஒன்றே ஆனது என்பது
முதன் முதலிலே சொன்ன அர்த்தம். ஒப்பே இல்லாதது என்பது இப்பொழுது சொல்லுகிற அர்த்தம். மூன்றாவதாக கூட ஒரு அர்த்தம் உண்டு, அதை அடுத்த வரியிலே சொல்லலாம். இந்த வரியிலே என்பது ஆன்மீகமாகும். ஓர் என்பது ஒரு வினைச்சொல், நான் ஓருகிறேன், அவன் ஓருகிறான் என்றால் எண்ணுகிறான் தியானிக்கிறான் என்ற அர்த்தம். ஓர் உயிர் என்றால் எந்த உயிரை யோகிகள் எல்லாம் தங்கள் மனசுக்குள்ளே அர்த்த ரூபமாக தியானிக்கிறார்களோ அதுதான் ஓர் உயிர் என்பது. இதை பற்றிய விளக்கம் பிறகு. இங்கே திருவாய்மொழியில இருக்கிற சப்தார்த்தம் உடல் மிஷை தேகத்தின் மேலே உயிர் என ஜீவாத்மா ஆனவன் போலே அவை அவை தோறும் அந்தந்த வஸ்துக்கள் தோறும் எங்கும் சர்வத்ர அந்தர்பகிஷ்ட என்று சரீராத்ம பாவத்தையும் சர்வ வியாப்தியையும் சொல்லுகிறது இந்த திருவாய்மொழி வரி. இதுவரை ஓர் உயிர் உலகுக்கு என்னும் நீ என்பதற்கு நம்முடைய பூர்வர்களின் கிரந்தங்களிலே இருக்கிற விளக்கமான சூக்திகளை கேட்டோம். இப்பொழுது நாலு பாடபேதங்களை அலசப்போகிறோம். ஓருயிர் உலகுக்கு என்பதற்கு என்ன அர்த்தம் என்கிற அலசலுக்கு துணை நிற்பதாக என்னும் நீ என்ற இடத்திலே நாலு பாடபேதங்கள் இருப்பதை முதலிலே குறித்துக் கொள்கிறோம். ஓர் உயிர் உலகுக்கு என்னும் நீ ஒரு பாடம். ஓர் உயிர் உலகுக்கு என்று நீ இரண்டாவது பாடம். ஓர் உயிர் உலகுக்கு என்ன நீ மூன்றாவது பாடம். ஓர் உயிர் உலகுக்கு என்றும் நீ நான்காவது பாடம். நாலு பாடங்கள் என்னும் என்றும் என்ன என்று என்ற நாலு பதங்கள். நாலு பதங்களுக்கு அர்த்தங்கள் வெவ்வேறு என்பதை முதலிலே நோக்குகிறோம். என்னும் என்றால் என்று சொல்லப்படும், என்று என்றால் என்ற காரணத்தாலே, என்ன என்றால் என்னும்படியாக, என்றும் என்றால் எல்லா காலத்திலும். இப்படி சின்ன வித்தியாசம்தான் அது அந்த பதங்களுக்குள்ளே. எல்லாமே என் என்றுதான் ஆரம்பிக்கின்றன. என்னும் என்று என்றும் என்ன. ஆனால் நாலு வெவ்வேறு அர்த்தங்கள், விதமான அர்த்தங்கள். இந்த நாலு பாடங்களிலே எதை நாம் ஆதரிக்க வேண்டும்? இதை தீர்மானிப்பதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ஒரு வழி நம் பூர்வர்கள் எந்த பாடத்தை ஆதரித்தார்கள் என்பது. இன்னொரு வழி இங்கு சொன்ன கருத்து எந்த பூர்வ சூக்திகளை அடிவொற்றி இருக்கிறதோ அந்த பூர்வ சூக்திகளிலே இந்த நாலு அர்த்தங்களிலே எது பேசப்படுகிறது என்பதை பார்ப்பது. இன்னொரு வழி வேத வாக்கியங்களிலே இந்த நாளிலே எது இருக்கிறது என்று தேடுவது. இந்த மாதிரி எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. இந்த நாலு பிரதிபேதங்களுக்குள்ளே எது சிறந்தது என்பதை தீர்மானிப்பதற்கு இப்படி யோசித்து பார்த்தால் நாம் நம்முடைய வாதத்தை சிறிது அலைப்பாய விடுவோம். ஒரு விதமாக பார்த்தால் என்ன என்கிற பாடம் நல்லது போல இருக்கிறது. ஓர் உயிர் உலகுக்கு என்ன, ஏனென்றால் உடல் மிசை உயிர் என்ன என்று தானே ஆழ்வார் பாடியிருக்கிறார். அதை நினைவுபடுத்த வேண்டுமானால் ஓர் உயிர் உலகுக்கு என்ன என்றே இருக்கலாமே. என்ன என்றுதான் ஆழ்வார் பாடல்கள் வருகிறது. நம் உடலுக்கு நம் ஆத்மா போலே இந்த உலகுக்கு இருப்பவன் என்று அர்த்தம். போலே என்கிற அர்த்தம் வர வேண்டுமானால் என்ன என்றுதான் இருக்க வேண்டும். உலகுக்கு ஆத்மா போலே இருப்பவன்,
உலகுக்கு ஆத்மாவாக இருப்பவனா ஆத்மா போலே இருப்பவனா என்று கேட்டால், சரீராத்ம பாவம் என்பவனுடைய லட்சணத்தை புரிந்து கொண்ட பின் உலகத்துக்கு அவன் உயிரானவன் என்போம். ஆனால் அதற்கு வலுவூட்டுவதற்காக உலகத்துக்கு உயிர் போன்றவன் என்போம். அவன் நமக்கெல்லாம் உயிர் எப்படியோ அதுபோல உலகத்துக்கு உயிர் போல இருக்கிற காரணத்தினாலே, அதே காரணத்தை இட்டு சரீராத்ம பாவத்துக்கு நாம் லட்சணம் சொன்னபடியாலே அவன் உலகத்துக்கு உயிரானவன். முதல்ல உலகத்துக்கு உயிர் போன்றவன், பிறகு உலகத்துக்கு உயிரானவன் என்பது நம் புத்தியிலே அறிகிற கிரமம். இந்த ஆழ்வார் பாசுரத்திலே அடுத்த வரியிலே கரந்தெங்கும் பரந்துளம் என்று சொன்ன கருத்தையும் மும்மணிக்கோவை அனுபவிக்கப் போகிறது. யாவரும் அறியாதெங்கு நீகரந்துமே உருத்தூங்கு என்று. ஆகையாலே நிச்சயமாக இந்த திருவாய்மொழி பாசுரத்தை கருத்தில் கொண்டுதான் ஓர் உயிர் உலகுக்கு என்று சொல்லி இருக்கிறார். திருவாய்மொழியிலே இந்த இடத்திலே அந்தர்யாமி என்கிற பதமோ அதற்கான பரியாய பதமோ ஹிருதய வாசமோ கிடையாது. ஆகையாலே மும்மணி கோவையிலும் இந்த வரி அந்தர்யாமியை கூறவில்லை என்று சில வியாக்கியாதாக்கள் சொல்வதும் சரி. இதற்கு எதிர்வாதமும் உண்டு. மும்மணி கோவையிலே இந்த பிரகரணத்திலே அந்தர்யாமியைத்தான் சொல்கிறார் என்பதற்கான வாதம். அது என்ன வாதம் என்றால், இந்த பிரகரணத்திலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பரத்வாதி பஞ்சகத்துக்காக வந்த பிரகரணம் இது. பரத்வாதி பஞ்சகம் என்று எந்த ஐந்தை சொல்கிறோம் என்றால், பரம் யூகம் விபவம் அர்த்தை அந்தர்யாமி என்ற ஐந்து வடிவங்களை சொல்கிறோம். இந்த ஐந்திலே பரம் யூகம் விபவம் அர்த்தை என்ற நாளும் இதுவரை ஆச்சு. இப்பொழுது அந்தர்யாமியை பற்றி பேச வேண்டிய பிரகரணம். அப்பொழுது ஓர் உயிர் உலகுக்கு என்கிறார். ஆகையாலே இந்த வரியிலே ஐந்தாவதான அந்தர்யாமி விஷயம் என்று சொல்வதுதான் உபபன்னம். வெறும் சரீர சரீரி பாவம் மட்டும் இங்கே சொல்லி நிறுத்திவிட்டால் இது எப்படி ஒட்டும் இந்த பிரகரணத்திலே என்ற கருத்து. அந்த கருத்திலே இன்னொரு உரையாசிரியர் உயிர் என்பதற்கு அந்தர்யாமி என்ற அர்த்தம் சொல்கிறார், அதுவும் யுக்தமே. இப்பொழுது நாம் என்ன விசாரித்துக் கொண்டிருக்கிறோம், என்னும் என்று என்ன என்றும் என்கிற நாலு பாகங்களிலே எது யுக்தம் என்று. திருவாய்மொழியிலே இருக்கிற உடல் மிசை உயிர் என்ன என்கிற வரியை அனுபவிப்பதானால் அனுகரிப்பதானால் என்ன என்ற பாடம் யுக்தம் என்று தோன்றுகிறது. வேதத்திலே நித்யோ நித்யானாஹம் சேதனேதனேகோ பகுஹுநாம் என்று ஒரு வாக்கியம் இருக்கிறது. அதிலே ஏகா சேதனஹா என்ற பதங்களாலே ஓர் உயிர் என்பதை அந்த வாக்கியம் அறிவிக்கிறது. கூடவே நித்யா என்று வார்த்தை இருக்கிறது, எல்லா காலத்திலும் அவன் இருப்பதை அறிவிக்கிறது. அப்படியானால் இந்த ஓர் உயிர் உலகுக்கானவன் என்றுமே இருப்பவன் என்பதை அந்த வார்த்தை சொல்லுவது. அதை இங்கே அனுபவிக்க வேண்டுமானால் அனுகரிக்க வேண்டுமானால் என்றும் என்கிற பாடமே உச்சிதம் என்று தோன்றுகிறது. இது நாலாவது பாடம். ஓர் உயிர் உலகுக்கு என்றும் நீ உலகுக்கு ஓர் உயிராகவும் இருக்கிறாய், நீ என்றும் இருக்கிறாய் என்று சொன்னதாக நவநீதம் சுவாமியினுடைய தேசிக பிரபந்த பதிப்பிலே என்னும் என்கிற பாடத்தை முக்கியமாக ஆதரிக்கிறார். ஓர் உயிர் உலகுக்கு என்னும் நீ என்பதை கேசவையங்கார் பதிப்பிலேயும் இப்படியே இருக்கிறது. அதனாலே முதலாவது பாகம் ஏற்கத்தக்கது. பதிப்பு செய்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பதாலே இன்னொரு விதமாக வாதம் பண்ணினால், ஒரு ஸ்லோகம் இருக்கிறது வியாசருடையது ஓர் உயிர் என்பது பற்றி. ஏகோ விஷ்ணு மகத்பூதம் பிருதக் பூதான்யநேகஷஃ த்ரீன் லோகான் வியாப்ய பூதாத்மா பும்தே விஸ்வபுகவ்யயஃ. இந்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். ஏனென்றால் இது நமக்கு நித்திய அனுசந்தேகமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரதி தினமும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ர நாமத்தின் முடிவிலே இதை அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
மேலும் இது பிதர் கர்மங்களிலே மந்திரமாகவும் விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது நமது சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் சுருக்கி தந்து ஒரே ஸ்லோகத்திலே வியாசர் கொடுத்திருக்கிறார். பகவும் இருக்கிறது, மற்ற சித்தாந்தங்களுக்கெல்லாம் சங்கிரக ஸ்லோகம் என்று ஒன்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு ஸ்லோகத்திலே அத்வைத சித்தாந்த சங்கிரகம், ஒரு ஸ்லோகத்திலே மத்வ சித்தாந்த சங்கிரகம் என்றெல்லாம். ஆனால் நாம் எந்த ஸ்லோகத்தை நம்முடைய சித்தாந்த சங்கிரகமாக எழுதி வைத்திருக்கிறோம் என்றால், நாம் ஒன்றும் எழுதவில்லை. நம்முடைய சித்தாந்த சங்கிரகத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்றால் அதனுடைய சங்கிரகம் என்ன என்பதை வியாசரே எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். இந்த ஸ்லோக இங்கே என்ன பொருத்தம் என்றால், இந்த ஸ்லோகத்திலே நிறைய பதங்களை கவனிப்போம். முதலிலே ஓர் உயிர் என்பதில் இருக்கிற ஓர் என்பது, பிறகு லோகான் உலகுக்கு என்பது, பூத ஆத்மா உயிர் என்பது ஓர் உயிர் உலகு. மேலும் பின்னாலே வரப்போகிற உமணிக்கொவை வரிகளிலே இருப்பதெல்லாம் கூட இந்த ஸ்லோகத்திலே முன்னோடியாக இருக்கிறது. மகத் என்றால் வியப்பினால் மிகுதி என்பதும், வியாப்ய என்றால் உரு சூழ்ந்து என்பதும், புங்கே என்றால் இன்புறுதி என்பதும், இப்படியாக இந்த ஸ்லோகத்தை தாம் மனத்தில் கொண்டு தேசிகர் மும்மணிக்கோவை வரிகளை எழுதியிருக்கிறாரோ என்று நினைக்கும்படியாக இருக்கிறது இந்த ஸ்லோகம். ஏக ஆத்மா லோகான் வியாப்ய புங்கே மகத் என்று இத்தனை பதங்களும் மும்மணிக்கோவையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஸ்லோகத்திலே சரீராத்ம பாவம் மட்டுமே விளக்கப்பட்டிருக்கிறது, அதுவே இங்கு முக்கிய கருத்து என்று கொள்வது தகும். பரத்வாதி பஞ்சகம் தவிர ஆகாரிய அவதாரம், விராட் புருஷ ரூபம், சரீர சரீர பாவம், வியாப்தி ரூபம் என்று பெருமாளுக்கு எத்தனையோ ரூபங்கள் இருக்கின்றன. அவன் ஜெகதாகாரனானவன், அம்சாவதாரங்கள் பல பண்ணுபவன், இவையெல்லாம் கூட மும்மணிக்கோவையிலே தனித்தனி வரிகளிலே உண்டு என்று தாத்தாச்சாரிய கணம் காட்டுகிறது. இதுவும் பொருத்தமான வாதமாகத்தான் தெரிகிறது. எல்லா வரிகளையும் பரத்வாதி பஞ்சக விஷயமாகவே விளக்க முடியும், மற்றவை பற்றி பேச வேண்டாம் என்று சேக்கலூர் சுவாமி வியாக்கியானம் காட்டுகிறது. அதுவும் அந்த விதத்திலே இருக்கணும். இப்பொழுது என்னும் என்று என்ன என்றும் என்ற நாலு பாடங்களிலே எது யுத்த தரம் என்பதை விளக்கி விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். பிரகதாரண்யத்திலே இருக்கிற உபனிஷத்திலே இருக்கிற அந்தர்யாமி பிராமணத்திலே எம் சர்வாணி பூதானி ந விதுஹு யஸ்ய சர்வாணி பூதானி சரீரம் என்று இருப்பதை ஒட்டி, மும்மணிக்கோவையிலும் யாவரும் அறியாது என்று பின்பொரு வரியிலும், ஓர் உயிர் உலகுக்கு என்று இந்த வரியிலும் சொல்லியிருப்பதை நோக்கினார். அங்கே ஏஷத ஆத்மா அந்தர்யாம்யமிருதா என்று உயிர் என்பதை பெயராக கூறியிருப்பதால் என்னும் என்கிற பாகம் இருந்தால் அதை அடிபற்றியதாகும். உயிர் என்ற பெயர் கொண்டவன் என்று, என்றும் நீ என்பதும் என்று நீ என்பதும் என்ன வித்தியாசம்? இன்னும் என்ற ஒரு எழுத்து அதே படி வைத்துக் கொள்வதா வேண்டாமா என்ற வித்தியாசம். இந்த இரண்டும் உணர்ச்சியிலே ஒரே மாதிரி ஆகிவிடும். என்றும் நீ என்பதும் சந்தி பண்ணின பிறகு என்று நீ என்றுதான் ஆகும். அதனாலே இதில் ஒரு பாடத்தை நாம் ஏற்றுக்கொண்டால் இரண்டு அர்த்தங்களையும் சொல்லிக் கொள்ளலாம். இவ்வாறாக என்ன பார்த்தோம், நாலு விதமாக பிரதிபேதங்கள் நாலுக்கும் உபபத்திகள் இருக்கின்றன. அதனாலே அவரவர்கள் சந்தை கற்றுக்கொண்டபடி அனுசந்திக்கலாம். சுருக்கமாக சொன்னால் என்னும் என்கிற பாகம் ஆத்மா என்பதை பெயராக அறிவிக்கிற வாக்கியங்களுக்கு பொருந்தும், என்றும் என்கிற பாடம் அந்த ஆத்மாவை நித்தியமாக சொல்லுகிற வாக்கியங்களுக்கு பொருந்தும், என்ன என்கிற பாடம் திருவாய்மொழி பாசுரத்துக்கு பொருந்தும், என்று என்கிற பாடம் ஓருயிர் உலகுக்காயிருப்பதை ஏருயிரெல்லாம் ஏந்துவதற்கு காரணமாக சொல்லுகிற விளக்கத்துக்கு பொருந்தும். நாலும் நாலு விதமாக சரி. அத ஏகோனி என்ற உபனிஷத் வாக்கியத்திலே உலகுக்கு ஓர் உயிர் ஆனவன் என்றும், என்றும் இருப்பவன் என்றும் சேர்த்து சொன்னதனாலே என்றும் என்ற பாடம் இங்கு அதிக பொருத்தமுடையதாகிறது
படிக்கின்றால் பிரளய காலத்திலே உலகமே இல்லாத போது கூட உலகுக்கு நீ உயிராக இருந்தா என்பது ஒட்டுமோ என்று கேட்டார். அது கூட சரிதான், சூக்ம சிதஜி வஸ்து சரீரகனாக நீ பிரளயத்திலும் இருக்கிறாய் என்பது பாஷ்யக்காரர் தருகிற விளக்கம். அதனாலே என்றும் என்று சொல்வதற்கு ஆட்சேபம் ஒன்றும் இல்லை. இதுவரை ஓர் என்பதற்கு மூன்று அர்த்தங்களும், உயிர் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களும், என்னும் என்ற விடத்திலே நாலு பாக பேதங்களும், இவை எல்லாவற்றையும் உபபாதிப்பதற்கு வேண்டிய ஏராளமான பூர்வ சூக்திகளையும் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த வாரம் திருவோடேருயிரெல்லாமேந்தியின்குருதி என்ற வரியினுடைய பல உள் அர்த்தங்களை கேட்டு மகிழப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.